bro, video ஆரம்பிச்சிருச்சு bro. Bro, video ஆரம்பிச்சிருச்சு bro. Rjarivu baba. Video ஆரம்பிச்சிருச்சு என்னத்த பாத்துக்கிட்டு வணக்கம் மக்களே, வணக்கம் வணக்கம். ஆமா அண்ணே, இது என்ன புது கேட்டப்பா இருக்கு? காலை நேரம் மங்களம், மாலை நேரம் மங்களம் இல்லாம இப்ப வந்து காலை நேரமும் மங்களமா மாறிட்டீங்க. காலை நேர மங்களம் மங்களம், அருமை, அற்புதம், ஆச்சாரமா இருக்கு. இந்த மாதிரி கெட்டப் போட்டுக்கிட்டு இந்த சூட்லயும் இந்த லேடிஸ் எப்படி சாரி கட்டுறாங்கன்னு தெரியல. ஆனா வந்து உனக்கு நான் என்னோட ரொம்ப அனுதாபத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து இவ்வளவு சூட்ல நீங்க எல்லாம் சாரி கட்டி எப்படித்தானோ காந்திபதி அம்மா டைலாக் பேசுறதுலாம் விளாட்டா விளாட்டான விஷயமா நான் கேட்கற மக்களை நீங்களே சொல்லுங்க, விளாட்டான விஷயமா விளாட்டா இல்ல கலாட்டா? இந்த கலாட்டா மீம்ஸ்ல வந்து அவங்க காந்திமதி அம்மாவுக்கு வந்து ஒரு மீம்ஸ், அதை சொன்னேன் விளாட்டா. ஆ விளாட்டா கேளு, நீ கேளு. அப்புறம் காந்திமதி அம்மா டைலாக் பேசுறதுலாம் விளாட்டா என்ன விளாட்டா? நாங்க வந்து காந்திமதி அம்மோட சங்கத்துல பேசுறோம், அவங்களோட ஃபேன் கிளப் பேசுறோம். நீ யாரா வேணாலும் எவனா வேணாலும் எவ்வளவு பெரிய ஆளு அண்ணன் முடியுமா? அவங்களுக்கு கிடக்கு கிட்டத்தட்ட 85-90 வயசு கிடக்கும். காந்திமதி அம்மா ஃபேன்ஸ் கிளப்னா அப்ப பாத்துக்குங்க. அந்த தைரியம் ஏன்னா அந்த தைரியம் தெரியும் தெரியும், யார் எத்தனை வந்தாலும் சமாளிச்சிருவோம். செம்ம அருமை அருமை உண்மை வேணே, உன்னோட கட்ஸ் இருக்கு பாத்தியா, சூப்பர்ண்ணே. இன்னும் இப்படிதானே இருக்கணும், அருமை வெறி இருக்கு உள்ள வெறி. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு நண்பர்களே, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்கு எனக்கு வர வர. ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்கு, ரெண்டுமே ஒண்ணுதான். இருந்தாலும் உங்க வேதனையை முன்னிட்டு நாங்கள் அளிக்கும் அன்பு பரிசு இதோ உங்களுக்காக, பப்பாளி பழம். வணக்கம் ஃபேன்ஸ், இப்ப நான் பாட்டு படிக்கிறேன் ஃபேன்ஸ். அக்கா சொல்லுங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க. தேங்காச்சுல்ல தேங்காச்சுல்ல சட்டினிக்கு ஊத்தி அரைச்சா தேங்காச்சுல்ல. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வணக்கம் வந்து பவித்ரன் கிடையாது, பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்களுக்காக. எங்களுக்கு எங்களுக்கு வணக்கமா ப்ரோ? ஆ வணக்கம் வணக்கம். இல்லை நீங்கள் தான் மரியாதை கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதனால தான். இல்லை கால தூக்க முடியல, தூக்க முடியாதுல ஒரே டைம் ரெண்டு காலை. இதுக்கு மேல எப்படி மரியாதை கொடுக்கணும் சொல்லுங்க. வேணாம், தமிழராக இருந்து என்னோட கடமை நான் அருமையாக செய்து முடித்து எனக்கு தெரிகிறது. மரியாதை கொடுப்பதில் என்னை அடித்துக்க ஆளே கிடையாது என்று நானே கூறிக்கொள்வேன். ஃபாலோ பண்ண உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் என்னுடைய பார்வையில் எப்படி அந்த வீடியோ பார்க்கணும்? அண்ணே அவரோட பார்வையில் அந்த வீடியோ எப்படி பார்க்குறாரா? இப்படியாணே ஒருவேளை இப்படியா இருக்குமோ? இப்படி எதுவும் பார்த்தீங்களா? இல்லை ஓ இப்படி ஆ இப்படி பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கணும். ஆமாம் ஆமாம், ஏன்னா இப்படி பார்க்கும்போது அந்த மங்களம் மாறம் மங்களம் கரெக்டாக யாரும் அருமையாரு இப்படி தான் பார்த்துருப்பீங்க. மக்கள் வந்து உங்களை உயர்த்தி வைப்பாங்க பவித்ரன், அதே சமயத்தில் உங்களை தாழ்த்தும் நிறைய முயற்சி பண்ணுவாங்க. அண்ணே கடைசியாக ஒன்னே ஒரே ஒரு எப்படி சொல்ற பஞ்சு டயலாகும் கூட வச்சுக்கினேன். அண்ணே எவ்வளோ உயரத்தில் போய் துணி காய போகிறோங்கிற முக்கியம் கிடையாதுனே, திருப்பி அந்த துணி காஞ்சதுக்கப்புறம் அதை போய் அந்த உயரத்தில் போய் எடுக்கணும், அதுதான் முக்கியம். ஸோ அதனால வந்து நான் இப்போ என்ன பண்ண அந்த வீடியோ முடிச்சுக்க போகிறேன். இது நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. என்னடா பண்ணவே மாட்டேன், ட்ரோல் பண்ணவே மாட்டேன் அப்படின்னா பொசுக்குன்னு ட்ரோல் பண்ணிக்கிருக்க. அதாவது சமவெளின்னு வந்துட்டு அந்த வெக்கம் மானம் சூடு சுரணை இதையெல்லாம் தூக்கி வீசி விட்டு தான் வர வேண்டும். ஸோ அதே மாதிரியே நானும் வந்திருக்கேன். பண்ணுவோம், என்ன பண்ணிட போகிறாங்க பண்ணுவோம், என்ன பண்ணிட போகிறாங்க பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பற்றி அந்த கருத்துக்கு கவனம் கவனிங்க. ஒரே ஒரு விஷயம், ஒரே விஷயம், நாளைக்கு 7 மணிக்கு நிறைய பேர் 7 மணி சொல்லியிருந்தாங்க. ஸோ 7 மணிக்கு யாரையா இருக்கலாம், என்னைய பார்க்கணும்னு தோணுதோ லைவ் வரணும்னு தோணுதோ வாங்க. நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது, ஏதோ முத முத லைவ் வரணும்னு ஆசைப்பட்டு லைவ் வரேன் நாளைக்கு ஈவினிங் 7 மணிக்கு, அதாவது சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு.
ஸோ வரணும்னு நினைக்கிறவங்க வாங்க, ஒரு தப்பும் கிடையாது, யாரையும் கம்பல் அந்த மாதிரிலாம் கிடையாது. வரணும்னு நினைக்கிறோம் தாராளமாக வாங்க. ஏதோ சில விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கருத்துல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த நல்ல வீடியோ உங்களுக்கு நன்றி, வணக்கம்.